ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜாப் ஃபிட்டமில். உங்களுக்கு ஐடி படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சம்பளத்தோட ஐடி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. ஆமாங்க, நெய்வேலி லிங்க்டின் கார்பரேஷன், ஷார்ட்டாக என்எல்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த என்எல்சிலேருந்து தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்ச மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபர்தராக ஐடி படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல, அவங்க தான் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இயர்லி ஸ்டைஃபண்ட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இயர்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இன்றைக்கி வீடியோ வந்து இதுதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ட்ரெயில் ரெக்யூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஜாப் அப்டேட்ஸ், அப்புறம் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. நான் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் பற்றி என்எல்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நான் அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னென்ன போஸ்ட் ரெக்ரூட் பண்ண போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டைப்பாக போஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது 5 டைப்பாக ட்ரேட் வச்சுருக்காங்க. ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், ரேடியாலஜி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 5 ட்ரேட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 75 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 75 வேகன்சி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த டோட்டலாக கொடுத்துருக்க ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிட்டருக்கு வந்து 20 வேகன்சியும், எலக்ட்ரீஷியனுக்கு 20 வேகன்சியும், வெல்டருக்கு 20 வேகன்சியும், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பேத்தாலஜிக்கு 10 வேகன்சியும், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜிக்கு 5 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக கொடுத்துருக்க வேகன்சி தனித்தனியாக பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரேடுக்குலாம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் எலக்ட்ரீஷனுக்கு 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, வெல்டருக்கு 15 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு 15 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன் இந்த ரெண்டு ட்ரேடுக்கு வந்து ஸ்டைஃபன் எவ்வளோ இருக்கும்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து 8766 ரூபா இருக்கும், செகண்ட் இயருக்கு வந்து 10019 ரூபா இருக்கும். அதே வெல்டர், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டைஃபன் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வருஷத்துக்கு வந்து 8766 ரூபா இருக்கும், அப்புறம் அடுத்த 3 மாதத்துக்கு 10019 ரூபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைஃபண்டும் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ரொம்ப பேசிக்கான குவாலிஃபிகேஷன் தான். அதாவது 10th முடிச்சு எல்லாருமே இந்த அப்ளை பண்ணலாம். 2018, 2019, 2020 இந்த 3 கல்வியாண்டில் 10th முடிச்சு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் மட்டும் 12th முடிச்சிருக்கணும். அதாவது மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பேத்தாலஜிக்கும் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜிக்கும் 12th முடிச்சு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 14 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். 14 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லாருமே இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி என்எல்சி அப்ரண்டிஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த டைம் எலிஜிபிள் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கல்வியாண்டில் 10th முடிச்சிருந்தீங்களும் 12th முடிச்சிருந்தீங்களும் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் மட்டும் தான் பண்ண முடியும், ஆஃப்லைன் பண்ண முடியாது. அதாவது என்எல்சியோட அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். நான் அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வெப்சைட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளை பண்ண காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது கூட உங்களோட மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு அவங்களோட அஃபிஷியல் அட்ரஸ் சென்ட் பண்ணணும். அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். துணை பொது மேலாளர், கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், வட்டம் 20, நெய்வேலி. இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும். இந்த அட்ரஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/9/2020 நீங்கள் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கணும். அதேமாதிரி நீங்கள் அனுப்புகிற போஸ்ட் வந்து உங்களுக்கு எப்போ போய் சேர்ந்துருக்கணும்னா 17/9/2020 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க போய் சேர்ந்துருக்கணும். இதுக்கான ரிசல்ட் எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24/9/2020 அன்னைக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அப்போ செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. நான் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலோட ஐடி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த என்எல்சி அப்ரண்டிஸ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவல் தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.